ஏ பார்க் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெமன்ஸ்ட்ரேஷன் பார்க். விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம். வணக்கம். ஏ பார்க் விவசாய தொழில்நுட்ப நிகழ்ச்சியோட இன்றைக்கு நாம் வந்திருக்கிறது வவுனியா மாவட்டத்துக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியில் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்திட்ட தொழில்நுட்பத்துக்கு கீழே நம்மட விவசாய நிலங்களில் மேற்கொள்கிற பயிற்சியை தொடர்பாக, அங்கு பின்பற்ற தொழில்நுட்பம் தொடர்பாக நாம் உங்களுக்கு இதுக்கு முத சொல்லியிருக்கேன். நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கறது கலப்பு சோள விதை உற்பத்தி எந்த விதத்தில் நடைபெறுதுன்னு, இங்கே பின்பற்ற தொழில்நுட்ப நடவடிக்கைகள் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்படின்னா எங்களோட இணைஞ்சு இருங்க, நாம் பார்ப்போம் எப்படி கலப்பு சோள விதை உற்பத்தி மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்லி. சோள பயிர் செய்கையில் ஈடுபடும் நமது விவசாயிகள் கலப்பு சோள பயிர் செய்கையை மேற்கொள்ள ஆர்வம் காட்டுவது கலப்பு சோள வர்க்கங்களினால் பெறப்படும் தரமான விளைச்சலாலேயே. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது இலங்கையில் சோள பயிர் செய்கைக்கு அவசியமான நமது உள்நாட்டு கலப்பு சோள விதை உற்பத்திக்காக நமது விவசாயிகளை ஈடுபடுத்தினர். தாய் தந்தை வரிசைகள் என இரண்டு வரிசைகளை நட்டு கலப்பு விதை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது. தாய் தந்தை வரிசைகள் என இரண்டு வரிசைகளை நட்டு கலப்பு விதை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகின்றது. தந்தை வழியில் இரண்டு வரிசைகளும் தாய் வழியில் நான்கு வரிசைகளும் நடப்படுகின்றது. மெய் ஹைபிரிட் 4 என்ற வர்க்கத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தந்தை தாவரமாக தெரிவு செஞ்சது சிஎல்ஓ 2450, தாய் தாவரமாக தெரிவு செஞ்சது சிஏஎல் 1426 சொல்ற வர்க்கங்களை தான். நம்மட நோக்கமாக இருக்கிறது இந்த தந்தை தாவர மகரந்த மணிகள் தாய் தாவரங்களில் உள்ள பூக்குறியில் பதிகிறதையே. அதுக்காக களத்தில் தாய் தாவரங்க 4, தந்தை தாவரங்க 2 என்ற அளவில் தான் நடுறோம். இதனால் நாம் எதிர்பார்க்கறது அதிகளமான மகரந்த சேர்க்கையவே. ரெண்டு வரிசைகளில் நாம் தந்தை தாவரங்களை நடுறோம். அதே போல் நம்மட நோக்கம் தாய் தாவர பூக்களில் குறிகளில் தந்தை தாவர மகரந்த மணிகள் பதிய செய்கிறதையே. அதுக்காக முடியுமான அளவு பொருத்தமான முறையில் களங்களை ஒழுங்கு செய்கிறோம். அதுக்கு மேலதிகமாக தாய் தாவரங்களில் காணப்படுற ஆண் பூக்களை தான் நாம் நீக்கிறோம். காரணம், தன் மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுறதால. அதுக்கு நாம் செய்கிறது தாய் தாவரங்கள் பூக்க ஆரம்பித்த நாளிலிருந்து 2 வாரங்கள் வரைக்கும் தாய் தாவரங்களில் உள்ள ஆண் பூக்களை அகற்றிடுவோம். நமக்கு தேவையில்லாத மகரந்த சேர்க்கையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மட கலப்பின விதை உற்பத்தியில தன் மகரந்த சேர்க்கைக்கான வாய்ப்புகள் நிறைய காணப்படுறதால. தாய் தந்தை வழியில் மகரந்த சேர்க்கை நடைபெற்று கலப்பு வர்க்கமானது உருவாக ஆரம்பிக்கின்றது. மகரந்த சேர்க்கையின் பின் தந்தை வழி சோளக்கன்றுகள் விலங்குணவாக பயன்படுத்தப்படுகின்றது. வவுனியாவில் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தின் தலையீட்டால் ஆரம்பமாகிய விவசாய நிறுவனமானது தற்போது தரமான கலப்பு சோள விதை உற்பத்தியில் ஈடுபடுகின்றது. இப்போ நீங்க பாத்தீங்க எம்ஐ மெய்ஸ் ஹைபிரிட் 4 கலப்பு சோள விதை வர்க்கம். விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினரால உற்பத்தி செய்யப்பட்ட ஹைபிரிட் சோள விதை வர்க்கம். அதுல உள்ள ஆரம்ப நடவடிக்கைகளை தான் நீங்க பாத்தீங்க. வவுனியா மாவட்டத்தில் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட ஒன்றிணைஞ்சு நம்மட விவசாய நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படுது. விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் அறிமுகப்படுத்திய இந்த தொழில்நுட்பங்களை விவசாய அபிவிருத்திகின்ற போது நமக்கு தேவையான விதை உற்பத்தி இலங்கையிலேயே மேற்கொள்ளப்படணும். இதான் அவங்களோட நோக்கம். என்னென்னா, கலப்பு விதைகளை இறக்குமதி செய்கிறப்போ கூடிய அளவில் அரசாங்கத்தால் செலவழிக்கிறாங்க. இதை தடுத்து நாட்டுக்குள்ளேயே வெளிநாட்டுக்கு செல்ற பணத்தை மீதப்படுத்தி இங்கு தரமான விதை உற்பத்தியை இலங்கையிலேயே மேற்கொள்ள திட்டமிட்டு அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான பிரதேசங்களில் இந்த மாதிரி கலப்பு சோள விதை உற்பத்தியை ஆரம்பித்தோம்.
நாம இப்போ இருக்கிறது அந்த விதத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட சோழ விதை அறுவடை செய்கிற சந்தர்ப்பத்தில். நாம கேட்போம், என்ன இங்கே நடைபெறுது, என்ன மாதிரியான பங்களிப்பு விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி கீர்த்தினையா. இந்த ஹைபிரிட் மெய்ட் சீட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த முறை இந்த வவுனியா மாவட்டத்தில் 45 ஏக்கரில் வந்து விவசாயம் மேற்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு விவசாயிட்டிருந்து 400 கிலோ இந்த விதைகளை வந்து பெறக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட 16,000 கிலோகிராமை வந்து இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்கிறதுக்காக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கணும். இந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த விதைகளை வந்து இவர்கள் உற்பத்தி செய்த பின்னர் என்ஷுவர்ட் சீட்ஸ் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் லிமிடெட்டில் வந்து இந்த சீட்ஸை வந்து விவசாயிகள் வழங்குவினோம். அதன் பிறகு நடைபெற செயற்பாடுகள், அது ஒரு ப்ரொசஸிங் சென்டர் வந்து எங்களுடைய ஏஎஸ்எம்பி திட்டத்தால் வந்து அவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். அங்கே நடைபெற செயற்பாடுகளையும் நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓ, விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் இந்த மாதிரி விதை உற்பத்திக்கு அவசியமான அடிப்படை தேவைகள், உற்பத்திக்கு அவசியமான பங்களிப்பு, வளம், அதே போல் தொழில்நுட்ப வழிகாட்டல், இது எல்லாத்தையும் வழங்குது. அதுக்கு பிறகு விளைச்சல் எடுக்கிற விதைகளை ப்ரொசஸிங் சென்டருக்கு கொண்டு போய் அதுகளை கூல் ரூம்களில் களஞ்சியப்படுத்தி சந்தைக்கு விற்பனை செய்யும் வரையுள்ள அனைத்து நடவடிக்கைகளையிலையும் தலையிட்டு பரீட்சிக்கப்படுது. நாம் பார்ப்போம் எப்படி இது ப்ரொசஸிங் சென்டரில் என்ன மாதிரி மேற்கொள்ளப்படுதுன்னு. சோலா பொலிடனல் நவீன தொழில்நுட்பமாகும். உலர்த்த வேண்டிய எந்த ஒரு விவசாய உற்பத்தியையும் இங்கு உலர்த்தலாம். களத்தில் எடுத்த சோள விதை விளைச்சலை முதல்ல இங்கே தான் கொண்டு வருவோம். இந்த இடத்துல 2 நாட்கள் மாதிரி உலர்த்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. நாம இதை பத்தி கொஞ்சம் கேட்போம். கீர்த்தினையா, இதுதான் சோள பொலிடனல். நீங்க பாக்குற அந்த சோள பொலிடனல், இது வந்து நாங்கள் இதிலேயே இதில் வந்து கிட்டத்தட்ட 9,000 கிலோகிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நாங்கள் இதில் வந்து உலர்த்தக்கூடிய முறையில் இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த சோள விதைகளுக்காக, இதாவது எங்களோட ஹைபிரிட் மெய் சீட்ஸை வந்து விவசாயிகள் இந்த பொத்திகளோட வழங்கேக்க இதில் வந்து அந்த ஈரப்பதன் வந்து அதிகமாக இருக்கிறதால நாங்கள் இந்த சோள பொலிட்டனில் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் இதை உலரவிடக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு 9,000 கிலோ வரைக்கும் இந்த ஈரப்பதனை குறைக்கிறதுக்கான இந்த செயற்பாடுகளை இந்த இடத்துல மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளை தான் இதில் பார்க்குறோம். இதுக்கு பிறகு இந்த மொய்ச்சட்டி கண்டென்ட்டை வந்து நாங்கள் குறைச்ச பிறகு இது இந்த சீட்ஸை வந்து வேறு ஆகிறதுக்காக எங்கள்கிட்ட த்ரெஷர் இருக்குது. அதில் நாங்கள் எவ்வாறு இந்த பொத்திகள்லேருந்து விதைகளை வேறு ஆகிற செயற்பாடுகளையும் நாங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ப்ரொசஸிங்கில் இல்லைனா இந்த தயார்படுத்தல் நடவடிக்கையில் அடுத்த படி என்னன்னு. சோள தயார்படுத்தல் நிலையமானது விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தினரின் கலப்பு சோள விதை உற்பத்தியின் எதிர்கால பயணத்துக்கு நல்ல ஒரு யோசனை. இங்கு விவசாயிகள் பயன்பெறுகின்றார்கள். ஏஎஸ்எம்பி திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட உள்ளீடுகள் அனைத்தும் எமது விவசாயிகளுக்கு சென்றடைந்திருந்தது. அந்த விவசாயிகள் மூலம் எமது சோள விதை உற்பத்தியினை மேற்கொண்டு எமது நிறுவனத்துக்கு அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அந்த வழங்கி வருகின்ற அந்த சோள விதைகளை இங்கே அவர்களுக்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும், அதாவது பொத்தி அகற்றுதல், அதைத் தொடர்ந்து கிளீனிங், அதைத் தொடர்ந்து மொய்ஸ்சர் டெஸ்ட், இவ்வளவு சேவைகளையும் எமது நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் விதைகளை வந்து நாங்கள் முளைத்திறனை பாதுகாக்கும் நோக்கத்தில் வந்து கூல்ரூம் வசதியும் இங்கே காணப்படுகிறது. கூல்ரூம் வசதி மூலம் அவர்களுக்கு தேவையான மீண்டும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த விதைகளை நாங்கள் பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அவர்களிடமிருந்து இந்த விதைகளை நாங்கள் இறுதியாக விற்பனை செய்யும் வரையும் எமது நிறுவனம் பொறுப்படுத்தி அதை மேற்கொண்டு வருகிறது. சோள விதைகளை சோள பொத்திலிருந்து வேறாக்கின பிறகு என்ன அடுத்ததான் நடைபெறுது, நாம அதை பத்தி கேட்போம். இந்த சோளம் விதை பிரித்தெடுப்பு இயந்திரத்தின் மூலமாக ஒரு மணித்தியாலத்தில் 100 கிலோகிராம் விதைகளை வந்து பிரித்தெடுக்க முடியும். அவ்வாறு இந்த பப்ளிக் அன்லிஸ்டட் கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 800 கிலோகிராம் விதைகளை வந்து இந்த சோள பொத்திகள்லேருந்து பிரித்தெடுக்கணும். பிரித்தெடுத்த பின்னர் பார்த்தோம்னா இதுதான் இந்த கிளீனும் இதே மாதிரி கிரேட் பண்ணுற மிஷினும். இதில் வந்து என்ன செய்யணும்னா விதைகளை போட்ட உடனே இந்த விதைகள் இந்த மேல் பக்கத்தால் போய் மேலால் க்ளீன் பண்ணி இதில் பார்த்தா தெரியும். இதில் அப்படி 5 விதமான பாதைகள் இருக்குது. இதால் வாரது தான் கிரேட் 1 விதைகளாகவும்
இதில் வரது கிரேட் டூக்குரியதாகவும் இதுக்கால போகிறது வந்து பார்த்தோம்னா இந்த கல் அப்படி இல்லாடி இந்த பெரிய கற்கள் தூசுகள் அப்படியானதில் வந்து இந்த பாதைக்கால செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் கிரேட் ஒன் விதைகளை வந்து நாங்கள் வேறையாக்கி நாங்கள் அடுத்ததாக பேக் பண்ணி அதை நாங்கள் கூல் ஸ்டோரேஜ் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் இதில் கிரேட் பண்ணி முடிய பிறகு இதில் மொய்ச்ச கண்டன் இந்த விதைகளில் கூடவா இருந்தால் இதில் இருக்கிறது வந்து சீட் ரையர்ன்னு சொல்கிறது. நாங்கள் முதல் பார்த்தது சோள பொடிட்டனல் என்று பார்த்தனாங்கள் அது வந்து எங்களோட கொப்ஸோட அதாவது எங்களோட சோள பொத்தியோடு இருக்கிறது இந்த மொய்ச்சரை வந்து குறைக்கிறதுக்கும் இது வந்து விதைகளில் இருக்கிற மொய்ச்ச கண்டன்ட்டை குறைக்கிறதுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 6600 கிலோகிராம் விதைகளை வந்து நாங்கள் இதில் போட்டு இதை ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இந்த இயந்திரம் நாங்கள் இந்த கம்பெனிக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். கலப்பு சோளவதை உற்பத்தி நடவடிக்கையை தொழில்நுட்ப நடவடிக்கையில நீங்க பாத்தீங்க, விதை உலர்த்தல், அதுக்கு பிறகு விதைகளை வேறாக்குறது, சுத்தப்படுத்துறது, தரப்படுத்துறது, மேலும் ஈரமறந்தா உலர்த்துறது. இந்த முறைகள்ல மேற்கொண்டு இந்த மாதிரி குளிர் அறைகளில் நாம் களஞ்சியப்படுத்தி வச்சுப்போம், அதாவது விவசாயிகளுக்கு வழங்குறதுக்காக. அதுக்கு முதல்ல முக்கியமான நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளணும். இங்கே விவசாய திணைக்களம் மூலமாக விதை அத்தாட்சிப்படுத்தப்பட்டு இந்த விதையானது தரமான விதையினும் விவசாயிகளுக்கு வழங்க பொருத்தமான விதையினும் சான்றிதழ் எடுக்கணும். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இந்த விதைகளை வந்து சுத்தப்படுத்தி தரம் பிரித்ததுக்கு பிறகு இது கூல் ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 16 பாசி டெம்பரேச்சரில் வந்து நாங்கள் அந்த விதைகளை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ண உடனே சீட் சர்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸால் வந்து இந்த விதைகளில் சாம்பிள் எடுப்பினோம். சாம்பிள் எடுக்க பார்ப்பினோம் இந்த மொய்ச்ச கண்டன் வந்து 12 வீதத்தை விட குறைவாக இருந்தால் அந்த சீட் சாம்பிள் எடுப்பினோம். அப்படி இல்லாட்டி இந்த மொய்ச்ச கண்டனை நாங்கள் குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அப்போ நாங்கள் 12 வீதத்தை விட குறைவாக இருக்க சாம்பிள் எடுக்க கட்டாயம் இதில் பார்க்கலாம். இவ்வாறான ஒரு லேபிள் அடித்து இதில் இந்த சனலால் இதை வந்து சீல் பண்ணி போட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி சீல் பண்ணி போட்டு போகணும். போய் இதிலிருந்து 2 கிழமைக்கு பிறகு தான் அந்த எங்களுக்குரிய ரிப்போர்ட்டை தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து விதையின்ற தூய்மைத்தன்மையும் விதையின்ற முளது ரெண்டு வீதத்தையும் அவர்கள் அறிஞ்சு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தருவிடும். ரிப்போர்ட் 2 கிழமைக்கு வந்ததுக்கு பிறகு இதில் பார்க்கலாம் இப்படியான ஒரு லேபிள் ஒன்று தருவிடும். இதுக்கு பிறகு நாங்கள் இந்த பொருளை வந்து விற்பனைக்கு வந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்துருக்கலாம் இதில் எஃப்ன்றது ஃபீல்ட் க்ராப், 2ன்றது ரெண்டாவது சீசன்ன்றது ஜல சீசன், 1ன்றது மகா சீசனையும் 2 ஜல சீசனையும் குறிக்கும். இது 2023 உற்பத்தி செய்யப்பட்டது வவுனியா மாவட்டத்தில் ஹைபிரிட். இதுதான் விதை தொகுதி இலக்கம் 2570. இது ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதி இலக்கங்கள் இருக்கும். அப்போ இதில் நாங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு விவசாயின்ற விதைகள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த லொட் நம்பரை வச்சு நான் அந்த விதையை வந்து உற்பத்தி செய்த விவசாயின்றதை அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறு தான் நாங்கள் இந்த விதைகளை வந்து உற்பத்தி செய்து ஸ்டோர் பண்ணி நாங்கள் இந்த தரச்சான்றதில் பெறக்கூடியதாக இருக்குது எங்களோட சீட் சர்டிஃபிகேஷன் சர்வீஸ் நிறுவனத்தால். ஓ, இந்த விதத்தில் தான் கலப்பு சோளவிதை உற்பத்தி படிமுறைகள் வவுனியா மாவட்டத்தில் நடைபெறுது. அதுக்கு பிறகு இதுக்கு மேலதிகமாக நம்மளோட விவசாயிகள் வேறு களங்களுக்கு வழங்குறதுக்காகவும் விதைகளை பேக்கெட் பண்ணி தரத்தில் உயர்ந்த விதத்தில் விதைகளை வழங்குறாங்க. இந்த மாதிரி விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட ஒன்றிணைஞ்சு சரியான தொழில்நுட்பத்தில் இவங்க வேலை செய்கிறாங்க. அதாவது இலங்கையில் உள்ள கலப்பு சோளவிதை உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக அதிகளவில் நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிற பணத்தை மீதப்படுத்த நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. கீர்த்தினையா, இப்போ நாம் வெளிநாட்டிலிருந்து கலப்பு விதைகளை கொண்டு வருவோம் தானே, நம்ம நாட்டில் உள்ள இந்த கலப்பு விதைகளும் இது ரெண்டில் நம்ம நாட்டில் எதுக்கு அதிகளவில் கேள்வி காணப்படுது? இந்த விதைகள் வந்து இப்போ நாங்கள் கூடுதலாகவே ஹைபிரிட் சீட்ஸ் வந்து இறக்குமதியை தான் நாங்கள் அடிப்படையாக கொண்டது. நாங்கள் கிட்டத்தட்ட 100க்கு 20 விதமான விதைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட விதைகள்லாம். இப்போ இந்த விதைகளை பார்த்த மாட்டா, இந்த ஹைபிரிட் சீட்ஸை பார்த்த மாட்டா, இது சோளம் பொத்தியலை சாப்பிட்டா நல்ல ஒரு டேஸ்ட் ஆனதாக இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து சுவை வந்து அதிகமானதாக இருக்குது. அது மாதிரி இந்த ப்ரைஸை பார்த்த மாட்டா, 1 கிலோ ஹைபிரிட் சீட்ஸ் வந்து இந்த என்ஷுர்ட் சீட்ஸ் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் லிமிட்டடால் வந்து 1400 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் எங்களோட ப்ரைவேட்டில் பார்த்தோம்னா 1 கிலோ 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து இவ்வாறான விதைகளை வந்து இப்போ விரும்பி எடுத்து தாங்கள் பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரே நேரத்தில் இந்த கம்பெனியால் 25,000 கிலோ வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டியை இந்த நிறுவனம் கொண்டிருக்கு. இதனால் விவசாயிகள் தங்களோட பயிற்சியை வந்து மிகவும் ஆர்வமாக மேற்கொண்டு இந்த விதை உற்பத்தியை எடுக்கிறதோட நாட்டுக்கு தேவையான 20 விதமான விதை உற்பத்தியை மேற்கொள்வதோடு தொடர்ந்தும் இந்த இறக்குமதியை நாங்கள் குறைக்கிறதுக்கான விவசாயிகள் முன்மாதிரியான செயற்திட்டங்களையும் எடுத்து வருகிறது. ஓ, விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் எதிர்பார்த்த ஒரு விடயம் தான் இது. வெளிநாட்டுக்கு நம்மகிட்ட இருந்து போகிற அதிகளவான பணம் செலவாகுது.
கலப்பு விதைகளை இறக்குமதி செய்கிறதுக்காக. நம்ம நாட்டுக்குள்ளேயே தரமான விதைகளை உற்பத்தி செய்ய சந்தர்ப்பம் காணப்படுறப்போ நாம் வெளிநாட்டுக்கு செலுத்துகிற பணத்தை நம்ம நாட்டில் மீதப்படுத்த முடியும்னா அது ரொம்பவே பெருமதியானது. அப்படின்னா இதே மாதிரி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தின இன்னும் ஒரு களத்தில் சந்திப்போம்னு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அதுவரை சந்தோஷம் நிறைந்த வாரமாக அமைய பிரார்த்திக்கின்றோம்.